அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாத்தையும் சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கணக்கு வந்தால் நம்ம பாட்மாஸ் ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அதில் ப்ராக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை தவிர்த்து மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுப்போம். 5 அப்படியே இருக்கட்டும், 1/7 அப்படியே இருக்கட்டும், இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும், -4 அப்படியே இருக்கட்டும், பெருக்கலும் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணுவோம். 25 போயிடுச்சுன்னா 10, 10 போயிடுச்சுன்னா 5. ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சர் 5 வகுத்தல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். 22 கழிச்சிட்டா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16. ஸோ இங்கே 16. இப்போது இந்த 4 5 நாம் பெருக்கலாம். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், -20 கிடைக்கும். இதை நாம் இப்படி மாற்றி எழுதிப்போம், 5 + 1/7 ப்ராக்கெட், இது வகுத்தல் அப்படிங்கிறதுனால 20 மேலேயும் 16 கீழேயும் போட்டுக்கிறேன். 4 வாய்ப்பால் அடிக்கிறேன், 5 × 20 14. இப்போ வெளியில் இருக்கிற 5 அப்படியே இருக்கட்டும், இங்கே 1 × 5 பெருக்குனா -5 கிடைக்கும், 7 × 4 பெருக்குனா 7 × 28. இப்போ இதை நாம் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 28 5 பெருக்கிறேன், 5 பெருக்குனா 140 கிடைக்கும். இந்த 140லேருந்து 5 கழிக்கிறேன், 5 கழித்தா 135 கிடைக்கும். ஸோ 135/28 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.